பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டு தமிழ் நியூ புக்கில் இருந்து லெசன் 7. இதில் சிற்பக்கலை, ராமண காவியம், நாச்சியார் திருமொழி, செய்தி, புணர்ச்சி, இலக்கணம், இதில் வந்து என்னங்கிறத இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம லைவாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைவை பற்றி, நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களாக வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மகிஷி அகாடமி பிளாக் ஸ்பாட் டாட் காம்னு பிளாக்கர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெனுல ஆன்லைன் குவிஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து நேற்று சில குவிஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக. அது ரிலேட்டடாக எனக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு குவிஸ் ஒரு 30-50 or 100 குவஸ்டின்ஸ் வர மாதிரி குவிஸ் இருக்கும். இது நீங்கள் அதையும் வந்து அந்த பிளாக்கரே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க. நீங்கள் நம்ம எந்த போஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு ரீச் ஆகும். அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். லைவுக்கு போயிடலாங்க. ஓவிய விதானத்து உரைபெறு என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஓவிய விதானத்து உரைபெறு என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஓவிய விதானத்து உரைபெறு என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் கரெக்டு தான். ஓவிய விதானத்து உரைபெறு என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், கல்லும் உலோகமும் செங்கலும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? கல்லும் உலோகமும் செங்கலும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் கல்லும் உலோகமும் செங்கலும் என்ற வரி இடம்பெற்ற நூல் திவாகர நிகண்டு ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், சிற்பங்களின் வகைகள் யாவை? சிற்பங்களின் வகைகள் மொத்தம் எத்தனை இருக்கு? ஆன்சர் கரெக்டு தான். சிற்பங்களின் வகைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு. முழு உருவச் சிற்பங்கள், புடைப்புச் சிற்பங்கள் என இரண்டு வகைகள் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் குவஸ்டின், புடைப்புச் சிற்பங்கள் எங்கு காணப்படுகிறது? புடைப்புச் சிற்பங்கள் எங்கு காணப்படுகிறது? புடைப்பு சிற்பங்கள் ஆன்சர் கரெக்டு தான், கோயில்கள் மற்றும் அரண்மனைகளில் காணப்படுகிறது. கற்கவிஞர்கள் என்று போற்றப்படுபவர்கள் யார்? கற்கவிஞர்கள் என்று போற்றப்படுபவர்கள் யார்? ஆன்சர் கரெக்டு தான், கற்கவிஞர்கள் என்று போற்றப்படுபவர்கள் சிற்பிகள் ஆவார்கள். நெக்ஸ்ட் குவஸ்டின், தமிழரின் தொடக்ககால சிற்பக்கலைக்கு உதாரணம் எது? தமிழரின் தொடக்ககால சிற்பக்கலைக்கு உதாரணம் எது? ஆன்சர் கரெக்டு தான், தமிழரின் தொடக்ககால சிற்பக்கலைக்கு உதாரணம் நடுகள் ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், பல்லவர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது எது? பல்லவர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது எது? ஆன்சர் கரெக்டு தான், பல்லவர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது மாமல்லபுர சிற்பங்கள் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்,
பல்லவர் காலத்தில் எந்த வகையான கோயில்கள் காணப்பட்டன? பல்லவர் காலத்தில் எந்த வகையான கோவில் காணப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். பல்லவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள் காணப்பட்டன. நெக்ஸ்ட் குவஸ்டின், கற்சிற்பங்கள் யார் காலத்தில் காணப்பட்டது? கற்சிற்பங்கள் யார் காலத்தில் காணப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான். கற்சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் காணப்பட்டது, கற்சிற்பங்கள் ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், கங்கை கொண்ட சோழபுரத்தை எழுப்பியது யார்? கங்கை கொண்ட சோழபுரத்தை எழுப்பியது யார்? ஆன்சர் கரெக்டு தான். கங்கை கொண்ட சோழபுரத்தை எழுப்பியது முதலாம் ராசேந்திரன் ஆவார். நெக்ஸ்ட் குவஸ்டின், திரிபுவன வீரேசுவர கோவில் கட்டியது யார்? திரிபுவன வீரேசுவர கோவிலை கட்டியது யார்? ஆன்சர் திரிபுவன வீரேசுவர கோவிலை கட்டியது பார்த்தீங்கன்னா இரண்டாம் குலோத்துங்கன் ஆவார். நெக்ஸ்ட் குவஸ்டின், ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் எங்கு காணப்படுகின்றன? ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் எங்கு காணப்படுகின்றன? ஆன்சர் ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் காணப்படும் இடம் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் எங்கு காணப்படுகின்றன? நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் எங்கு காணப்படுகின்றன? ஆன்சர் நார்த்தா மலை, புதுக்கோட்டை போன்ற இடங்களில் நடன முத்திரைகளுடன் கூடிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் குவஸ்டின், யார் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது? யாருடைய காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் யார் காலம் கரெக்டான ஆன்சர் சோழர்கள் காலம்தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் குவஸ்டின், பல்வேறு இசை கல்தூண்களை யார் காலத்தில் நிறுவப்பட்டது? பல்வேறு இசை கல்தூண்கள் யார் காலத்தில் நிறுவப்பட்டது? ஆன்சர் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தான் பல்வேறு இசை கல்தூண்கள் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் குவஸ்டின், நாயக்கர்கள் கால சிற்பங்களில் உச்சநிலை படைப்பாக விளங்குவது எது? நாயக்கர் கால சிற்பங்களில் உச்சநிலை படைப்பாக விளங்குவது எது?
ஆன்சர் நாயக்கர் கால சிற்பங்களில் உச்சநிலை படைப்பு பார்த்தீங்கன்னா பேரூர் சிவன் கோவில் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ்நாடு சிற்பக்கலை கல்லூரி எங்குள்ளது? தமிழ்நாடு சிற்பக்கலை கல்லூரி எங்கு உள்ளது? ஆன்சர் கரெக்டு தான், தமிழ்நாடு சிற்பக்கலை கல்லூரி பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பைஞ்சுதை இதை வந்து எதற்கு பைஞ்சுதை என அழைக்கப்படுகிறது? பைஞ்சுதை எந்த பொருளை வந்து பைஞ்சுதை என தூய தமிழில் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்டு தான், சிமெண்ட்டுக்கு பேர் தான் பைஞ்சுதை என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த ஊர்களில் உள்ள கவின் கலைக்கல்லூரிகளில் சிற்பக்கலை பயிலலாம்? எந்தெந்த ஊர்களில் கவின் கலைக்கல்லூரி இருக்குது? அதில் உங்களுக்கு தெரிந்த ஒன்றை கூட ஆன்சராக பண்ணுங்க. எந்த ஊர்களில் உள்ள கவின் கலைக்கல்லூரிகளில் சிற்பக்கலை பயிலலாம்? ஆன்சர் சென்னை மற்றும் கும்பகோணம். சென்னை கும்பகோணத்தில் உள்ள கவின் கலைக்கல்லூரிகளில் சிற்பக்கலை பயிலலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை பற்றி வெளியிடும் நூலின் பெயர் என்ன? தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சிற்பக்கலை பற்றி வெளியிடும் நூலின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான், சிற்பச்செந்நூல் அப்படிங்கிற நூலை தான் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சிற்பக்கலை பற்றி வெளியிடும் நூல் ஆகும், சிற்பச்செந்நூல் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், மைவனம் என்பதன் பொருள் என்ன? மைவனம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மைவனம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மலை நெல் என்பது ஆகும். நெக்ஸ்ட் ஒன், கறி குருத்து என்பதன் பொருள் என்ன? கறி குருத்து என்பதன் பொருள் என்ன? கரெக்டு தான், கறி குருத்து என்பதன் பொருள் யானை தந்தமாகும். ஃப்ரெண்ட்ஸ், ராவணகாவியத்திலிருந்து நெக்ஸ்ட் சில கேள்விகள். ராவணகாவியத்தின் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது? ராவணகாவியத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? ஆன்சர் கரெக்டு தான், ராவணகாவியத்தில் 5 காண்டங்கள் உள்ளன. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ராவணகாவியம் யாரால் எழுதப்பட்டது? ராவணகாவியம் யாரால் இயற்றப்பட்டது? ஆன்சர் ராவணகாவியம் புலவர் குழந்தையால் இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ராவணகாவியத்தின் 5 காண்டங்கள் யாவை? உங்களுக்கு தெரிந்த ஒரு காண்டத்தின் மட்டும் ஆன்சராக பண்ணுங்க. ராவணகாவியத்தின் 5 காண்டங்கள் யாவை? உங்களுக்கு தெரிந்த ஒரு காண்டத்தை மட்டும் ஆன்சராக பண்ணுங்க.
ஆன்சர் ராவணகாமியத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பலிபுரி காண்டம், போர் காண்டம் என ஐந்து காண்டங்கள் உள்ளன. நெக்ஸ்ட் குவஸ்டின், யார் வேண்டுகோளுக்கிணங்க புலவர் குழந்தை திருக்குறளுக்கு 25 நாட்களில் உரை எழுதினார்? யார் வேண்டுகோளுக்கிணங்க புலவர் குழந்தை திருக்குறளுக்கு 25 நாட்களில் உரை எழுதினார்? ஆன்சர் கரெக்டு தான், தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க தான் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு 25 நாட்களில் உரை எழுதினார். நெக்ஸ்ட் குவஸ்டின், ராவணகாவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி என்றவர் யார்? ராவணகாவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி என்றவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் ராவணகாவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி என்றவராவார். நெக்ஸ்ட் ஒன், யாப்பதிகாரம் தொடையதிகாரம் பற்றிய நூல்களை எழுதியவர் யார்? யாப்பதிகாரம் தொடையதிகாரம் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், புலவர் குழந்தை அவர்கள் தான் யாப்பதிகாரம் தொடையதிகாரம் நூல்களை எழுதியவராவார். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நாச்சியார் திருமொழியிலிருந்து சில கேள்விகள். இறைவனுக்கு பாமாலையோடு பூமாலையும் சூட்டியவர் யார்? இறைவனுக்கு பாமாலையோடு பூமாலையும் சூட்டியவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், இறைவனுக்கு பாமாலையோடு பூமாலை சூட்டியவர் ஆண்டாள் ஆவார். நெக்ஸ்ட் குவஸ்டின், ஆண்டாள் பாடிய பாடல்கள் யாது? உங்களுக்கு தெரிந்த ஒன்றை கூட ஆன்சராக பண்ணுங்க. ஆண்டாள் பாடிய பாடல்கள் யாது? ஆன்சர் கரெக்டு தான், திருப்பாவை நாச்சியார் திருமொழி, இது ரெண்டும் ஆண்டாள் பாடிய பாடல்கள் ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், ஆழ்வார் பாடிய ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பின் பெயர் என்ன? ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான், ஆழ்வார் பாடிய பாடல்களின் தொகுப்பின் பெயர் 4000 திவ்ய பிரபந்தமாகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், சூடி கொடுத்த சுடர்கொடி, சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்பட்டவர் ஆண்டாள் ஆவார். நெக்ஸ்ட் குவஸ்டின், நாச்சியார் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? நாச்சியார் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் கரெக்டு தான், நாச்சியார் திருமொழியில் பார்த்தீங்கன்னா 140 பாடல்கள் உள்ளன. நெக்ஸ்ட் ஒன், 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் யார்? 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் யார்?
ஆன்சர் கரெக்ட் தான். 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஆவார். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், செய்தி அப்படிங்கிற லெசன்லேருந்து சில கேள்விகள். செய்தி என்னும் சிறுகதையை எழுதியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். செய்தி என்னும் சிறுகதையை எழுதியவர் தி ஜானகிராமன் ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஜானகிராமன் காவிரிக்கரை வழியான பயணத்தை எந்த பெயரில் நூலாக வெளியிட்டார்? ஜானகிராமன் காவிரிக்கரை வழியான பயணத்தை எந்த பெயரில் நூலாக வெளியிட்டார்? ஆன்சர் கரெக்டு தான். ஜானகிராமன் காவிரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாலி காவேரி என்ற பெயரில் நூலாக வெளியிட்டார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிறு சம்பவம் மனநிலை மனோநிலை கொண்டு சிறுகதை எழுதப்படுகிறது என்று கூறியவர் யார்? சிறு சம்பவம் மனநிலை மனோநிலை கொண்டு சிறுகதை எழுதப்படுகிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். அதாவது சிறு சம்பவம் மனநிலை மனோநிலை கொண்டு எழுதப்படுகிறது சிறுகதை என்று கூறியவர் புதுமை பித்தன் ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஜானகிராமன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆன்சர், ஜானகிராமன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலின் பெயர் பார்த்தீங்கன்னா சக்தி வைத்தியம் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அப்பாவின் சிநேகிதர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு இந்த புக்கில் இருக்கும். இது சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்களில் அப்பாவின் சிநேகிதர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்த நூலுக்காக பார்த்தீங்கன்னா 1996 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அந்த நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். அசோகமித்ரன் தான் அப்பாவின் சிநேகிதர் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். நெக்ஸ்ட் ஒன், வண்ணதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? வண்ணதாசனின் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஆன்சர், வண்ணதாசனின் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு 2016 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அந்த நூலின் பெயர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு இசை என்பதாகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த, அதாவது தஞ்சாவூரில் பிறந்த தமிழுக்கு அளித்த கொடைகள் யாவர்? உங்களுக்கு தெரிந்த 1 or 2 கூட ஆன்சராக பண்ணுங்கள். தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடைகள் யாவர்? தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடைகள் யாவர்? தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாவர்னு, உவேசா, மௌனி, ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையாதாஸ்,
தஞ்சாவூர் கவிராயர் போன்றோர் தஞ்சாவூர் வந்து தமிழுக்கு அளித்த கொடைகளாக உள்ளனர். நெக்ஸ்ட் குவஸ்டின், 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத நூல் எது? ஆன்சர் கரெக்டு தான். 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத நூல் பார்த்தீங்கன்னா சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிற நூல் தான் 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத நூல் ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், நாதஸ்வரம் எந்த மரத்தால் செய்யப்படுகிறது? ஆன்சர் கரெக்டு தான். நாதஸ்வரம் பார்த்தீங்கன்னா ஆச்சா மரம் என்ற மரத்தால் செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் குவஸ்டின், நாகசுரத்தின் அதாவது நாதஸ்வரம் தான் சுரத்தை தான் என்னென்னா நாகசுரம்னு சொல்லுவாங்க, நாகசுரத்தின் மேல் பகுதியில் என்ன கருவி பொருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் நாகசுரத்தின் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா சீவாழி என்ற கருவி பொருத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் குவஸ்டின், சீவாழி எதனால் செய்யப்படுகிறது? ஆன்சர் சீவாழி பார்த்தீங்கன்னா நாணல் என்ற புல்லில் செய்யப்படுகிறது, சீவாழி ஆகும். நெக்ஸ்ட் ஒன், வடமொழி அறிவும் சிறந்த இசை அறிவும் கொண்டவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். வடமொழி அறிவும் சிறந்த இசை அறிவும் கொண்டவர் ஜானகிராமன் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா புணர்ச்சி இலக்கணத்தில் புணர்ச்சியின் வகைகள் யாவை? ஆன்சர் புணர்ச்சி வகை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும், இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சியில் பார்த்து குற்றிய லுகரம் அது வந்து நிலைமொழியில் உகரம் கெடுவது தான் குற்றிய லுகரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனது அப்படிங்கிறது நிலைமொழி, சரி வருமொழி நிலைமொழிங்கிறது வந்து உயிர், இதில் வந்து எனது உயிர்னு மாறதான் குற்றிய லுகரம். குற்றிய லுகரத்தில் நம்ம குசுடு துபுருன்னு நாம் வச்சுருப்போம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குற்றிய லுகரத்தின் வகைகள் யாவை? குற்றியலுகரத்தின் வகைகள் யாவை, எத்தனை வகைங்கிறத மட்டும் ஆன்சராக பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டு தான். குற்றியலுகத்தின் வகைகள் பார்த்தீங்கன்னா 6 வகைகள் உள்ளன. அது என்னென்ன? வன்தொடர் குற்றியலுகரம், வெண்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம்னு 6 வகைப்படும். என்னுடைய கேள்வி பார்த்தீங்கன்னா மார்பு அமிழ்து இது என்ன வகையான குற்றியலுகரம் ஆகும்? மார்பு அமிழ்து
ஆன்சர் கரெக்டு தான். இது வந்து இடைத்தொடர் குற்றியலகர் லுகரம் ஆகும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், கசட தபர ஞமன நமன எறல வளல இதெல்லாம் தான் வந்து வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றியலகர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், முதுகு வரலாறு, இது என்ன வகையான குற்றியலகரம் ஆகும்? முதுகு வரலாறு, ஆன்சர் கரெக்டு தான். முதுகு வரலாறுங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியலகரம் ஆகும். அக்து எக்து, அக்து இஃது இதெல்லாம் வந்து என்ன வகையான குற்றியலகரம் ஆகும்? அக்து ஆன்சர் கரெக்டு தான். அக்து எக்துங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுதத்தொடர் குற்றியலகரம் ஆகும். நெக்ஸ்ட் குவஸ்டின், அதிர புகுத கனா கண்டேன், யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? அதிர புகுத கனா கண்டேன், யாரோட கனவில் யார் புகுந்தார், அதிர புகுந்தார்? ஆன்சர், அதிர புகுத கனா கண்டேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கனவில் வந்து கண்ணன் புகுந்தார். கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் குவஸ்டின், நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஆன்சர் கரெக்டு தான். நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை உள்ளன? சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் கரெக்டு தான். சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 உள்ளன. நெக்ஸ்ட் குவஸ்டின், கலைச்சொற்களில் ஹானரரி டாக்டரேட், இதை வந்து தமிழில் நம்ம எவ்வாறு எழுதுவோம்? ஹானரரி டாக்டரேட். ஆன்சர் கரெக்டு தான். ஹானரரி டாக்டரேட்டுங்கிறது மதிப்புறு முனைவர் ஆகும். புணர்ச்சி, இது வந்து இலக்கணத்தில் புணர்ச்சி பார்த்தோம், புணர்ச்சிக்கு இங்கிலீஷில் நம்ம எவ்வாறு எழுதுவோம்? புணர்ச்சி, இதை வந்து இங்கிலீஷில் எவ்வாறு எழுதுவோம்? ஆன்சர், புணர்ச்சிங்கிறது இங்கிலீஷில் காம்பினேஷன், காம்பினேஷன்னு நம்ம எழுதுவோம். லாஸ்ட் குவஸ்டின், திருக்குறள் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருக்குறள் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். திருக்குறள் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் கிருபானந்த வாரியார் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லைவை முடிச்சுக்கலாம்.